cámara, mi cara. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد இந்த சகோதர அல்தாஃபி அவர்கள் அழைத்த முபாஹலாவிற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். தமிழ்நாடு தகுதி ஜமாத்தின் உயர்நிலை குழு உறுப்பினர்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் குடும்பத்தினருடன் இங்கே வந்து முபாலா செய்வதற்காக தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம். 10:30 ஆரம்பிப்பதாக இருந்தது. அல்தாஃபி அவர்கள் இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்களை முபாலா செய்வதற்காக மேலே அழைக்கிறோம். எங்களுக்கும் அவருக்கும் இடையில எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. முபாரா செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம். இங்கே பயான் செய்வதற்காக நாங்கள் வரவில்லை. இங்கே பயான் உங்களுடைய பயானையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முறையிடுவோம். அல்லாஹ்வே தீர்ப்பளிக்க போதுமானவன். ஆனால் எதா இருந்தாலும் அல்லாஹ்வே பேசுவோம். முபாரா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? நாங்க ஆரம்பிக்கிறோம். நான் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெயில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தி போட்டிருந்தேன். முபாஹலாவில் இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தேன். அந்த பதில் அடிப்படையில் முபாஹலா செய்யத்தான் வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அதை நாம் தொடரலாம். அதுக்குரிய பதிலை கேட்டிருந்தேன், பதில் வரவில்லை. அதனால் உரிய நேரத்தில் சபைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் வந்துவிட்டேன். நான் நேதாஜி நகரில் இருக்கிற ஒரு பெண்ணோடு நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக தொடர்பில் இருந்தேன் என்றும், அந்த பெண்ணை சேலத்திலிருந்தே எனக்கு தெரியும் என்றும், அதன் பிறகு சென்னைக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து மீண்டும் எங்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் வழியாக மீண்டும் மீண்டும் அந்த தொடர்பை அதிகப்படுத்தி கொண்டதாகவும், அதற்கு பிறகு நானே அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று அழைத்து என் வீட்டிற்கு வர சொன்னதாகவும், அந்த பெண்ணோடு நான் 4 மணி நேரம் தனிமையில் இருந்ததாகவும், அந்த பெண்ணோடு நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும், அதன் பிறகும் மீண்டும் பல நாட்களுக்கு என்னுடைய மனைவியை வரவிடாமல் ஆக்கிவிடுகிறேன், நான் இன்னும் இதுபோல சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் சொன்னதாகவும், இப்படியாக என்னை பற்றிய செய்திகளை மக்கள் மத்தியில் நீங்கள் பரப்பியிருக்கிறீர்கள். நான் உபச்சாரம் செய்தேன் என்ற எண்ணம் மக்களுடைய மனதில் உருவாகும் வகையில் எழுதியும் பேசியும் வந்திருக்கிறீர்கள். இது என் மீது சொல்லப்பட்ட அவதூறு, பொய் என்று நான் மறுக்கிறேன். இதிலே நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் இறங்கட்டும்.
நீங்கள் சொன்ன அத்தனை செய்திகளையும் அந்த பெண் எங்களிடம் சொன்ன செய்திகள் என்றும் அதை நாங்கள் அப்படியே மக்களுக்கு சொன்னோம் என்றும் அது குறித்து நீங்கள் சொன்ன மறுப்புகளையும் சேர்த்தே நாங்கள் மக்களுக்கு சொன்னோம் என்றும் இதில் நாங்கள் எதுவும் பொய்யாக சொல்லவில்லை என்றும் இது அவதூறாக நாங்கள் சொல்லவில்லை என்றும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நாங்கள் சொல்லுகிறோம். இதில் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதனால நீங்க இப்ப முபாகலா செய்ய வந்திருக்கிறது, நான் எதை சொல்லுகிறேனோ அதை மறுத்து தான் முபாகலா செய்யணுமே தவிர சம்பந்தம் இல்லாத வேற ஒரு வார்த்தையும் முபாகலா செய்யுது. நீங்கள் சொன்ன செய்திகள் எதையும் நாங்கள் மறுக்கவில்லை. நீங்கள் பெரிய பட்டியல் போட்டீர்கள், யாரெல்லாம் அவர்கள் போட்ட பட்டியலை நினைவுபடுத்தி நான் சொல்வதற்கு முடியாததால் அவர் சொன்ன அனைத்தையும் அந்த பெண் சொன்னால் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த பெண் எங்களுக்கு உறுதியாக சொன்னால் அதை நாங்கள் அவதூறாக பரப்பவில்லை, பொய்யாக பரப்பவில்லை. அந்த பெண் சொன்னதை பரப்பினோம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த பெண் சொன்னதை மட்டுமல்ல, நீங்கள் சொன்னதையும் சேர்த்தே பரப்பினோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் முபாகலா செய்துவிட்டீர்கள், அடுத்து நாங்கள் முபாகலா செய்கிறோம். இல்ல இப்ப நீங்க விஷயத்தை கிளியர் பண்ணலையே, அதுக்குள்ளே முபாகலா போறீங்க, முபாகலாவே பண்ணல. நீங்க முபாகலாவே செய்யல. என்னுடைய குற்றச்சாட்டை ஏத்துக்காம கவனிக்காம நீங்க நாங்க செஞ்சிட்டோம் நாங்க செஞ்சிட்டோம் போறதை எப்படி ஏத்துக்க முடியும்? சரியாப்படைய வாதமே அல்ல அப்படின்னா அந்த பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அதையும் தானே நான் கேட்டிருக்கிறேன். அவளை கூட்டி கொண்டு நிப்பாட்டி வச்சு அவ சொன்னாங்க அவளையும் சேர்த்து முபாகலா செய்ய சொல்லுங்கன்னு சொன்னோம்ல, அவளை கொண்டு வந்து செய்ய வைக்க வேண்டியதானே. நாங்க வந்து அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லி ஒரு செய்தியை மறுத்து விட்டு நான் இன்னொரு செய்தியை நான் என்ன சொல்லுவோமோ அதை நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு இதில் நாங்கள் பொய்யராக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாமங்கள் மீது உண்டாகட்டும் சொல்லிவிட்டேன். இது முபாகலா இல்லையா? இப்போது நான் சொல்கிறேன், அந்த பெண்ணோடு நீங்கள் பல மணி நேரங்கள் தனியாக இருந்ததாகவும் விபச்சாரம் இருந்ததாகவும் அந்த பெண் சொல்கிறாள், அது நாங்கள் உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மறுத்து சொன்னதை பொய் என்று நம்புகிறோம். இதில் நாங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறோம், நீங்கள் இதில் பொய்யராக இருக்கிறீர்கள். இதில் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். தெளிவான வார்த்தையில நான் எதை சொல்றேன் அதை மறுக்கிறது விட்டு நீங்களா அவ சொன்ன அவ சொன்ன அவ சொன்னாங்கிறது அவ சொன்னா மேனேஜர் இல்ல நான் சொல்லிட்டேன். அவ சொன்ன விஷயத்தை அவன் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, சம்பந்தமே இல்லாம அவசியம் இல்லாம இந்த விஷயத்தை நீங்க ஊர் உலகத்துக்கு எல்லாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க கொண்டு போய் நான் விபச்சாரம் செஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நான் அல்லாட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டோம். நாங்கள் ரெண்டு முபாகலா செய்து விட்டோம், இல்ல நாங்கள் ரெண்டு முபாகலா செய்து விட்டோம். ஒன்னு, நாங்கள் பொய்யான அவதூறை பரப்பினோம் என்று, நாங்கள் பொய்யான அவதூறை பரப்பவில்லை என்று நாங்கள் முபாகலா செய்து விட்டோம். ரெண்டாவது முபாகலா செய்தோம், அவர் விபச்சாரம் செய்தார் என்று அந்த பெண்மணி சொல்வதும் அதுதான் உண்மை என்று நாங்கள் உளப்பூர்வமாக நம்புகிறோம் என்று நாங்கள் முபாகலா செய்து விட்டோம். அதை அவர் மறுத்து பேசவே இல்லை. அடுத்து இன்னொரு முபாகலா நாங்கள் செய்கிறோம், நாங்கள் அவர் குறித்து எந்த ஒரு அல்லாஹ் மீது ஆணையாக அவர் மீது இல்லாத வரைக்கும் அது பிரமுகமாக எதுக்காக நீ வந்திருக்கோம்? சும்மா நான் சொல்ற வார்த்தை நான் சொல்லுவோம், நீங்க சொல்ற வார்த்தை நீங்க சொல்றதுக்குமாக அல்ல. நான் எந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கோம் அதை நேரடியாக மறுத்து நீங்க சொல்லணுமே தவிர நீங்களா ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு சொல்வது முபாகலா அல்ல. இது வந்து ஒரு கண்துடைக்காக நடத்தப்படுற நாடகம் தான். உன்னை முன்னிலைப்படுத்தி சரி சொல்லு, நீ ஒண்ணுனா சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் நீ ஒண்ணுனா சொல்லுங்க, அதாவது கூப்பிட்டு சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க. பெரிய பட்டியல் தான் போடாதீங்க, பட்டியல் போட்டு பெருசா ஆக்காதீங்க, ஒவ்வொன்னா குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் சொல்லி ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நாங்களும் அல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டோம். சொன்ன குற்றச்சாட்டை நான் அதை குறிப்பிட்டே சொன்னேன், அவர் பொய் என்று
அதையும் சொல்லி அல்லாவின் சாதம் உண்டாகட்டும் பொய்யர்கள் மீது நான் சொல்லிட்டோம். மறைக்கவில்லை. இதில் நாங்கள் பொய்யர்கள் இல்லை. இதில் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் எங்கள் மீது உண்டாகட்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் மறுக்கிறார், இல்ல இல்லங்கிறார், திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்தது இன்னொன்று சொல்லிட்டேன், நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள் என்று அந்த பெண் சொன்னதை உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் சொன்னோம். அதுக்கு ஒரு அது பதிலே பேச மாட்டேங்கிறேன். நீங்க நான் சொன்ன விஷயத்துக்கு முதல்ல நான் வச்சது கரெக்டான முறையில எதிர்கொள்ளாம நான் பதில் சொல்லணும்னு விவாத கலை இல்லைன்றீங்களே, எப்படி எதிர்கொள்ளணும் அப்படி எதிர்கொள்ளுங்க. அதை விட்டு இப்ப இப்படி இதுல பேசிக்கொண்டிருந்தது ஏற்கனவே நான் விபச்சாரம் செய்கிறேன் சொல்ல சொல்லுங்க. அடுத்து மக்கள் பாதிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது செய்திருக்கிறாங்க, நீங்க பாருங்க. இறைவா, அல்தாஃபி எந்த ஒரு பெண்ணோடு சில மணி நேரங்கள் தனித்திருந்தாரோ அந்த பெண்ணை நான் தான் சூழ்ச்சி செய்து இது போன்ற வேலைகளை செய்ய ஏவியதாக அல்தாஃபி என் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அந்த பெண்ணை இதுவரைக்கும் நேரில் நான் பார்த்தது கிடையாது, அவளிடத்தில் எதுவும் பேசியதும் கிடையாது. அவளுடைய தொடர்பு என்னிடத்தில் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படி இருக்கின்ற நிலையில சூழ்ச்சி செய்து நான் அந்த பெண்ணை அனுப்பியதாக சொன்ன பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடையும் அந்த விஷயத்தில் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீதும் என்னுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். மறுத்து சொல்லு. ஆளாளுக்கு சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் வரல. நான் சொன்ன பிரதான குற்றச்சாட்டு அப்படி நேரடியா மறுக்கிறதா இருந்தால் அதுக்கு பேர் முபாகலா இல்ல, என்ன முபாகலா இல்ல, அதுக்கு பேர் முபாகலா இல்ல. நாங்க இன்னருக்கெல்லாம் முபாகலா செய்யணும்னு சொன்னோமோ அதுவும் அனைத்து முபாகலாக்கும் நாங்க தயாரிட்டு வந்தோம். இப்ப நாங்க ரெண்டு மூணு முபாகலம் செய்திருக்கிறோம். இப்ப செய்திருக்கிறாங்க, ஒரு முபாகலா செய்திருக்கிறார். அடுத்தது ரஹமத்துல்லா. எதை பிரதானமா சொல்ல வந்தோமோ அதை நீங்க சொல்றது இல்ல, அதுல வார்த்தை ஜாலத்துல விளாண்டுகிட்டு இருக்கிறீங்க. காலையிலே முதல் முறையாக எதையெல்லாம் சொல்லி முபாவலா செய்தார்களோ அதை மறுத்து நாங்கள் முபாவலா செய்து விட்டோம். இது ஒண்ணு. ரெண்டாவது அடுக்குனாரு, மூணாவது செய்து அடுக்குனாரு. உங்களுக்கு வேணா டிராப்ட் எழுதிட்டாங்க, டிராப்ட் எழுதி மறுத்து காட்டுவாங்க. அத்தனையும் போய் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். எழுதி தரணும், எழுதிட்டாங்க. ரெண்டாவது ரைட், நீங்க சொன்ன அனைத்தையும் நாங்கள் மறுக்கிறோம். ஆ முடிஞ்சது. அடுத்து அந்த பெண் நீங்க சொல்லுங்க முதல்ல. அடுத்து சென்னை நேதாஜி நகரை சேர்ந்த ஒரு பெண் என்னை தொடர்பு கொண்டார், அல்தாஃபியோடு உடலுறவு கொண்டு விட்டதாக தொடர்பு கொண்டார். வழக்கரம் சொந்தமாக அடிமையாக நான் இருக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டார். நான் முடியாது என்றேன். நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் உங்கள் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்றேன். நீங்கள் சொல்வது ஒருவேளை உண்மை என்றால், அவரை விசாரித்தது உண்மை என்று தெரிய வந்தால் அவர் தன் மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்றேன். நான் நிர்வாகி அல்ல, என் மனைவியை வைத்து பேசினேன்.
நான் நிர்வாகி அல்ல, என்னிடம் நீங்கள் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளையும் யாரிடம் சொல்ல முன் வருகிறீர்கள் என்று கேட்டேன். பிஜேவை சந்திக்க வேண்டும் என்றார். பிஜேயையும் பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் யூசுப்பையும் வைத்து விசாரித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டேனே தவிர, அந்த பெண்ணை சூழ்ச்சி செய்து அல்தாஃபியும் நோக்கத்திலோ இழிவுபடுத்தும் வேளையிலோ நான் இறங்கவில்லை. என்னை பற்றி சூழ்ச்சிக்காரன் என்று சொன்ன அந்த பொய்யர்கள் மீது அல்லாவின் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டுமாக. இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பானாக. பிரதானமா நான் எதுக்காக வந்தேனோ, கடந்த 21ஆம் தேதி லைவ் நிகழ்ச்சியில் அல்தாஃபி அவர்கள், நான் அந்த பெண்ணை சூழ்ச்சி செய்து இவரை கெடுக்க வேண்டும், இவருக்கு நோகடிக்க வேண்டும் என்பதற்காக பொறாமையின் வெளிப்பாடாக சூழ்ச்சி செய்து சதிவலையில் சிக்க வைத்ததாக என் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். இது பொய், பச்சை அவதூறு. இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னை நாசமாக்கட்டும், இதில் அவர் பொய்யராக இருந்தால் அல்லாஹ் அவரை நாசமாக்கட்டும். கட்டுப்படுத்த